2023-2024 1, 2, 3 என்னும் இடத்துல கணக்கு அழகு 6 பணத்தை அறிவேன். அரும்புள்ள கற்றல் விளைவுகள். 20 வரை நாணயங்கள் மற்றும் பணத்தாள்களின் மதிப்புகளை அறிந்து பயன்படுத்துவர். 20க்குள் சில்லறை மாற்றுவதை அறிந்து பயன்படுத்துவர். முற்றில வந்து 50 வரை நாணயங்கள் மற்றும் பணத்தாள்களின் மதிப்புகளை அறிந்து பயன்படுத்துவர். 50க்குள் சில்லறை மாற்றுவதை அறிந்து பயன்படுத்துவர். பண மதிப்புகள் கூடுதல் மற்றும் கழித்தலை 99க்கு மிகாமல் அறிந்து கொள்வர். மலரில் வந்து 500 வரை நாணயங்கள் மற்றும் பணத்தாள்களின் மதிப்புகளை அறிந்து பயன்படுத்துவர். 500க்கு சில்லறை மாற்றுவதை அறிந்து பயன்படுத்துவர். பண மதிப்புகளில் கூடுதல் மற்றும் கழித்தலை 999க்கு மிகாமல் அறிந்து பயன்படுத்துவர். விலைப்பட்டியலும் பற்றுச்சீட்டும் தயாரிப்பர். மாணவர்களை பற்று சீட்டுகளை கொண்டு வந்து அதை மாணவர்கள் தெரிஞ்சுக்கொள்வதற்காண்டி அதை கொண்டு வர சொல்லணும். அதை அறிஞ்சுக்கிட வைக்கிறோம். அவங்கள செய்து மகிழ்வேன் 1, அதில் வந்து பணம் அறிமுகம். மாணவர்களை வந்து 2 குழுக்களாக வச்சுக்கிடலாம். வச்சுட்டு மாணவர்களுக்கு அந்த பண மாதிரி தாளை வந்து கொடுத்து பணத்தாள்களை கொடுத்து அதில் என்னென்ன இருக்குது எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி மாணவர்களை அறிய செய்யணும். இதை வந்து மாணவர்கள்ட்ட வந்து பல்வேறு வகையான கேள்விகளை கேட்டு பணம் தான் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களை கேட்கணும். இதனை எல்லோருக்கும் சேமிக்க விரும்புவார்கள். எதை அப்படின்னு, இது இல்லாமல் எந்த பொருளும் வாங்க முடியாது, எது அப்படின்னு மாணவர்கள் கேட்டால் பணம்னு சொல்லுவாங்க. அந்த பணத்தோட மதிப்பு மாதிரி பணத்தாளில் எத்தனை எத்தனை ரூபா அப்படின்னு சொல்லி 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா, 50 ரூபா, 10 ரூபா அப்படிங்கிறத மாணவர்களை அறிஞ்சுக்கிட செய்யணும். 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா நாணயங்களை எடுத்து அதை தாளில் வந்து வச்சு நிலையிட செய்து அது எத்தனை ரூபாங்கிறதை மாணவர்களை அறிஞ்சுக்கிடணும். யாருக்கு அரும்புக்கும் ஒட்டுக்கும் இதை செஞ்சோம்னா மாணவர்கள் வந்து அதை நிலையிட்ட நாணயங்களை கண்டுபிடிச்சு அது எத்தனை ரூபான்னு மாணவர்களை சொல்லுவாங்க. பணத்தாளின் மதிப்பு எத்தனை இடங்களில் என்னால் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மாணவர்களை கேட்டு அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்க வைக்கணும். அப்புறம் எழுத்தால் எழுதப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. எத்தனை மொழிகள் எழுதப்பட்டதுன்னு சொல்லி எண்ணி மாணவர்களை சொல்ல வைக்கணும். அது உங்களிடம் உள்ள பணத்தாளின் அதிக மதிப்புடையது எது அப்போ 500 ரூபா அப்படின்னு சொல்லி மாணவர்களே கண்டறிஞ்சு சொல்லுவாங்க. மாணவர்களை 2 குழுக்காக பிரித்து ஒருவருக்கு வந்து விற்கும் பொருட்களை கொடுக்கணும், ஒருத்தங்களுக்கு பணத்தாள்களை கொடுக்கணும். அப்போ ஒரு பட்டை வந்து 10 ரூபா அப்படிங்கச்சுனா அடுத்த குழுவில் வந்து அந்த 10 ரூபா இதை கொடுத்து ஒரு பட்டத்தை வாங்கணும். இப்படியே மாணவர்களை வந்து விளையாட செஞ்சு மாணவர்களுக்கு பணத்தை எத்தனை ரூபா அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிடுவாங்க. கிரிக்கெட் மட்டை 100 ரூபா அப்படின்னு சொன்னச்சுன்னா மாணவர் வந்து 100 ரூபா கொடுத்து அந்த கிரிக்கெட் மட்டையை வாங்கணும். இப்படியே அந்த விளையாட்டை வந்து விளையாண்டு மாணவர்களுக்கு அந்த பண மதிப்பை வந்து அறிஞ்சுக்கிடுவாங்க. அப்புறம் சிறகுகள் விரிட்டில் பாடநூலையும் பயிற்சி நூலையும் மாணவர்களை செய்ய வச்சிருந்தேன். 1வகுப்பில் 38, 39 பக்கத்தையும் மாணவர்களை செய்ய வச்சிடணும். 2வகுப்பில் 36, 37 பக்கத்தையும் மாணவர்களை செய்ய வைக்கணும். செய்து மகிழ்வேன் 2, இதில் வந்து 4 ரூபா நோட்டுகள் நாணயங்கள் எதுனாலும் கையில் கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு நிலை வச்சுட்டு வந்து 50 ரூபானா ஒரு 4 பேர் நுழைஞ்சாங்கன்னா மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டால் 200 ரூபா அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு வந்து ஒரு நுழைவு கட்டணம் 10 ரூபா அப்படின்னா 10 பேத்துக்கு எவ்வளவு, அதுவும் 100 ரூபா அப்படின்னு சொல்லி மாணவர்களை சொல்ல வைக்கணும். மாணவர்களை வரிசையாக நிற்க வச்சு ஒரு 1 ரூபா காயினை வந்து 10 பேத்துக்கு கையில் கொடுத்து அந்த 10 சேர்த்தா எத்தனைன்னா 1 ரூபா நாணயம் 10னா 10 ரூபா, 10 பேத்துக்கு இருக்குதுன்னா 10 ரூபா. அப்புறம் 2 ரூபா காயினை கொடுத்து ஒரு 5 பேத்துக்கு கொடுத்து அப்போ 5 பேத்துல எத்தனை ரூபா இருக்குது அப்படின்னா 10 ரூபா. அப்புறம் 2 5 ரூபாயை 2 பேத்துல கொடுத்து அது எத்தனை இருக்குது அப்படின்னா 10 ரூபா, 2 பேத்துல இருக்குது 10 ரூபா. ஒரு ஆட்டம் மொத்தம் 10 ரூபா கொடுத்தோம்னா அப்போ எத்தனை ரூபா அது 10 ரூபா. அப்போ எத்தனை இதாக இது பிரிச்சுக்கலாம் 10 அப்படின்னா 1 1 ஆகும், 2 2 ஆகும், அப்புறம் 5 5, அப்புறம் 10 அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க. இது 10 ரூபா இல்லை நாணயத்தை இப்படி சில்லறையாக மாற்றி இப்படி பகுந்து கொடுத்து இத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி 1 ரூபா காயினாக இருந்தால் 10 பேர், 2 ரூபா காயினாக கொடுத்தோம்னா 5 பேர், அதுதான் 10 அப்படின்னு. இப்போ ஒரு 2 5 கொடுத்தா 10, ஒரு 10 10 தான் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் அறிஞ்சிடுவாங்க. மாணவர்களை சிறகுகள் விரியட்டங்களில் பாடநூலையும் பயிற்சி நூலையும் மாணவர்களை எழுத வச்சிடணும். 1வகுப்பில் 41 பக்கத்தில் மாணவர்களை எழுத வச்சிடணும்.
இரண்டாவது வகுப்பில் 39வது பக்கமும் 40வது பக்கத்தையும் செய்ய வைக்கணும். 40வது பக்கம் செய்து மகிழ்வேன். 3 பணத்தின் கூட்டல். இப்படி மாணவர்களை வந்து பழக்கடை, பழங்களை ஒரு சைடு, பொம்மைகளை ஒரு சைடு, காய்கறிகளை ஒரு சைடு, பூக்களை ஒரு சைடு வச்சு மாணவர்களுக்கு அவங்களுக்கு அரும்புக்கு தகுந்தால 20 ரூபாய்க்குள்ளே மட்டும் எடுத்துகிட்டு வர மாதிரியும், அடுத்தது அவங்க மொட்டு வந்து அவங்களோட கூட்டல் வந்து 99க்குள்ளே இருக்கிற மாதிரியும் காய்கறிகளை எடுத்துகிட்டு வர செய்யணும். அடுத்தது அந்த மலர் வந்து 100க்குள்ளே 1999 கூட்டலை செய்ய வைக்கணும். இப்படி 4 தான் வச்சுட்டு மாணவர்களையே போய் 20 ரூபாக்குள்ள பொருள் எடுத்துகிட்டு வா போய் காய்கறியில் அப்படின்னு சொன்னால் அந்த மாணவன் வந்து அதுக்குள்ளே மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். இப்படியே மாணவர்களை வந்து ஒவ்வொருத்தரையாக செய்ய வச்சா அந்த மாணவர்கள் வந்து அந்த பணத்தினோட மதிப்பையும் அறிஞ்சுக்கிடுவாங்க, அந்த பொருளோடைய இதை வந்து அதில் எழுதப்பட்டிருக்கதையும் பார்த்து அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. இது மாதிரி மாணவர்களை செய்ய வைக்கணும். சிறுகள் வீட்டின் பகுதியில் பாடநூல்லையும் பயிற்சி நூலையும் மாணவர்களை எழுத வைக்கணும். இது ரெண்டாவது மூணாவது மட்டும் பாடநூலில் இருக்க அதை மாணவர்கள் எழுத வைக்கணும். ரெண்டாவது வகுப்பில் 41வது பக்கத்தை மாணவர்களை செய்ய வைக்கணும். 3வது வகுப்பில் 37வது பக்கத்தில் உள்ள கூட்டல் கணக்கை செய்ய வைக்கணும். அப்புறம் 38வது பக்கத்தில் உள்ள கணக்கையும் மாணவர்களை கூட்டல் கணக்கை செய்ய வச்சிடணும். செய்து மகிழ்வேன். 4 இதில் வந்து பணத்தின் கழித்தல். இதே மாதிரி பட அட்டையை கொண்டு மேஜையில் வச்சுட்டு ரெண்டு குழுக்களாக வச்சு ரெண்டு குழுவிலையும் ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று எடுக்க வச்சுக்கிட்டு அப்போ அந்த தொகையிலேருந்து இந்த தொகை எவ்வளவு கழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஒரு பொருளோட மதிப்பு 200ன்னு இருந்தால் இன்னொரு பொருளோட மதிப்பு 100, அப்போ 200ல 100 பணம் எத்தனை 100 அப்படி சொல்லி இந்த மாணவர்களை வந்து எடுத்து ஒவ்வொருத்தரையாக ரெண்டு குழுக்களையும் ரெண்டு பேர் வந்து கணக்குகளை கழித்து செய்யணும். மாணவர்கள்ட்ட ரூபாயாகவும் கொடுத்து, ஒருத்தங்கிட்ட ஒரு 200 ரூபா கொடுத்து ஒருத்தங்கிட்ட 50 ரூபா கொடுத்தா அப்போ அதனோட வித்தியாசம் எவ்வளவு, அப்போ 150 ரூபா அப்படி சொல்லி மாணவர்களே அந்த நாணயங்களை கொடுத்தும் பணத்தை கொடுத்தும் செய்ய வைக்கணும். சிறகுகள் விரிவிட்டும் பகுதியில் பாடநூலையும் பயிற்சி நூலையும் மாணவர்களை எழுத வைக்கணும். 2வது வகுப்பில் 42வது பக்கத்தில் உள்ள கழித்தல மாணவர்களை செய்ய வச்சிடணும். அப்புறம் அதே 37வது பக்கத்துலேயும் 38வது பக்கத்துலேயும் கழித்தல் இருக்குல்லையே அந்த கழித்தலை செய்ய வைக்கணும். இல்லை கழித்தல் கணக்குகளை செய்ய வைக்கணும். செய்து மகிழ்வேன். 5 இதில் வந்து விலைப்பட்டியலும் எளிய பட்டுச்சீட்டும். பட்டுச்சீட்டை வந்து எல்லா மாணவர்களையும் கொண்டு வரச்சு சொல்லி அந்த பட்டுச்சீட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மாணவர்களை அறிஞ்சுக்கிடணும். கடையின் பேர் என்ன, பட்டுச்சீட்டில் உள்ள தேதி என்ன அப்படின்னு சொல்லி மாணவர்கள்ட்ட கேட்டால் சொல்ல தெரியணும். பட்டுச்சீட்டில் கடையின் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அதனுடைய விலை என்ன, ஒவ்வொரு பொருளும் என்ன விலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு கடைசியில் மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருட்டையும் தனித்தனியாக சொல்ல வைக்கணும். அது முடிஞ்ச உடனே சிறுகள் வீட்டில் பாடநூலையும் பயிற்சி நூலையும் மாணவர்களை எழுத வச்சிடணும். 2வது வகுப்பில் 43வது பக்கத்தில் உள்ளதை மாணவர்களை செய்ய வச்சிடணும். 3வது வகுப்பில் 40, 41 இந்த பக்கங்களை மாணவர்களை செய்ய வச்சிடணும். 42வது பக்கத்தையும் மாணவர்களை செய்ய வச்சிடணும். 3வது வகுப்பில் செய்து மகிழ்வின். 6 இது நம் நேரம், இது ஆசிரியர்களுக்கான நேரம். முடிக்கப்படாத செயல்பாடுகள் இருந்தால் செய்ய வைக்கணும். குழந்தைகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கணும், சிறப்பு பயிற்சி வைக்கணும். பயிற்சி நூல்களை சரிபார்க்கணும். குறைதீர் கருவித்தில் செய்ய வைக்கணும். சிறப்பு கணவன் தேவைப்படுகிறதுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும். இதோட இந்த பாடம் முடிஞ்சது மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.